வாழைப்பூ ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல அரை கப்பு பருப்பு வேக வச்ச தண்ணியும் அரை தக்காளி 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி அப்புறமா நம்ம வாழைப்பூவை வேக வச்சு இருத்து வச்சிருக்க தண்ணியும் அரை கப் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ரசம் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடியா வச்சதுக்கு அப்புறமா வானல்ல எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசம் மிக்சரை இதுல எடுத்து ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தட்டின பூண்டும் பெருங்காயம் சேர்த்து போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான வாழைப்பூ ரசம் ரெடி. இந்த ஹெல்தியான ஈஸியான வாழைப்பூ ரசத்தை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு இன்னும் ரொம்ப நன்றி. வணக்கம். ஹரிகிருஷ்ணா.